வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 9வது வகுப்பு சமூகியல் பாடத்தில் வரலாறில் அழகு நாள், அறிவு மலர்ச்சியும் சமூக அறிவியல் மாற்றங்களும் இந்த பாடத்தில் இருக்க புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர், அப்புறம் வந்து கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இதுக்குள்ள இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த 4வது பாடத்துக்கான ஆன்சர்ஸ் வந்து எந்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்கன்னா, பக்கம் 67 கொடுத்துருக்காங்க. 67வது பக்கம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்களா? அதில் ஃபஸ்ட்டு, ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஸ் எளிமைக்கும் தன்னல மறுப்புக்கும் உதாரணமாக விளங்கினார். இதற்கான ஆன்சர் வந்து புத்தர். அடுத்து ரெண்டாவது, மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் டேஸ் இதற்கான ஆன்சர் பிம்பிசாரர். அடுத்து மூணாவது, வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது இதற்கான ஆன்சர் மகாஜனபதங்கள். அப்புறம் 4வதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், மும்மணிகள் திரிரத்னா என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் டேஸ் இதற்கான ஆன்சர் மகாவீரர். அடுத்து 5வது, மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் இதற்கான ஆன்சர் மெகஸ்தனிஸ். அடுத்து 6வது பாருங்கள், மகத அரசர்களின் கீழிருந்த மகா மாத்திரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்கியது. அடுத்து வந்து, ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசை உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார். மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிரமான ஆதரவாளராக இருந்தார். இதற்கான ஆன்சர் வந்து சரி, ஆவண்ணா ஆன்சர். அடுத்து நம்ம கோயிட்டத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோயிட்டம் பாருங்க, வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபுவழி கவிதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு டேஸ் ஆகும் இதற்கான ஆன்சர் ஜெண்ட் அவஸ்தா. எழுதிக்கோங்க, ஜெண்ட் அவஸ்தா. அடுத்து 2வது, கங்கை சமவெளியில் டேஸ் வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது இதற்கான ஆன்சர் இரும்பு கலப்பை. இரும்பு கலப்பை. அடுத்து 3வது, டேஸ் தீர்த்தங்காரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்காரர்கள் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள் இதற்கான ஆன்சர் மகாவீரர். அடுத்து 4வது, புத்தருக்கு ஞான யோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்றும் டேஸில் உள்ளது இதற்கான ஆன்சர் பீகாரில் உள்ள புத்தகயா. அடுத்து 5வது, மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஸ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன இதற்கான ஆன்சர் கலிங்கத்தில் உள்ள 14 முக்கியமான. அடுத்து நம்ம சரியான கூற்றை தேர்வு செய்யிருக்கா, அதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்னதுன்னா, இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. இதுதான் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். இஎன்ஆ ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்து 2வது பாருங்கள், மகதத்தின் முதல் முக்கியமான அரசன் அஜாசக்து இருக்கா? இந்த 2வதில் வந்து எது ஆன்சர்னா ஆவண்ணா ஆப்ஷன். நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். ஆவண்ணா ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்வெளிப்பாதைக்கு ஆன்சர் என்னதுன்னா, தூய மனநிலையை அடைவதற்கான பாதை. அடுத்து பாகுபலிக்கு ஆன்சர் வந்து மிக உயரமான சமணச்சிலை. அடுத்து வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடுக்கு ஆன்சர் அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு. ஜெண்ட் அவஸ்தா கான்சர் வந்து சட்டங்களும் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம். ரிஷபா கான்சர் முதல் தீர்த்தங்கரார். குறிச்சுக்கோங்க, 2, 3, 4, 5, 1 2, 3, 4, 5, 1. அடுத்து சுருக்கமான விடைதல் கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு வருதாக கொடுத்துருக்காங்களா? இதற்கான ஆன்சர் 61வது பக்கம் இருக்குது. புக்கில் 61வது பக்கம் எடுத்துக்கோங்க.
பாருங்கள் ஹீனயானம் கொடுத்துருக்காங்களா, ஹீனயானம் அது 61 பக்கத்தில் கீழே பாருங்கள் ஹீனயானம் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாயானம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த பேரா முடிவு வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக குறித்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 61 பக்கம் எடுத்துட்டிங்களா, அதில் ஹீனயானன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஹீனயானத்தில் ஃபஸ்ட்டு ஹீனயானு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க, போட்டுட்டு சிறிய பாதைன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு மூணாவது லைன் பாருங்கள் புத்தரைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க புத்தரை. அதுலேருந்து குறித்து பின்னாடி 62 பக்கம் பாருங்கள் மகாயானம் இருக்கா, அது மேலே வரைக்கும் அந்த மூணு லைன் முடிகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து மகாயானம்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க, போட்டுட்டு பெரிய பாதைன்னு எழுதிட்டு ஃபஸ்ட்டு மூணு லைன் புத்தர்ன் இருக்கா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மூணாவது லைனில் கருதப்பட்டான் இருக்கா அது வரைக்கும் மொதல் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்லேருந்து மூணாவது லைன் பாருங்கள் இவர்கள்னு சொல்லியிருக்கா, அதுலேருந்து கனிஷ்கர் ஆதரித்தார், அது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரெண்டாவது பேர் அந்த மகாயானம்னு சொல்லி இந்த புத்தர்லேருந்து கருதப்பட்டார் வரைக்கும் எழுதிக்கோங்க, இவர்கள்லேருந்து ஆதரித்தார் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹீனயானத்தில் வந்து மூணாவது லைனில் ஸ்டார்ட் ஆகி பின்னாடி அந்த பேரா முடிவு வரைக்கும் ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இது வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ ரெண்டாவது குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மும்மணிகள் திரிரத்னா இச்சொற்களை விளக்கி கூறு, இதற்கான ஆன்சர் 60 பக்கம் இருக்குது, புக்கில் 60 பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா, அதில் பாருங்கள் மகாவீரரின் போதனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, மும்மணிகள் திரிரத்னா என்றும் அழைக்கப்படும் சமணத்தின் முக்கியமான மூன்று கொள்கைகள் இருக்கா. இதை வந்து என்ன செய்யணும்னா பாருங்கள் நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நன்னம்பிக்கை நல்லறிவு நன்னடத்தை. இதை மட்டும் நீங்கள் எதனா போதும், நன்னம்பிக்கை நல்லறிவு நல்லடத்தை மும்மணிகள் என்று அழைக்கப்படும் சமணமத்தின் முக்கியமான மூன்று கொள்கைகள்னு சொல்லி எழுதிட்டு இந்த ஹெட்டிங்கை மட்டும் எழுதுனா போதும், அவ்வளோதான். இது வந்து குருவினா 2nd கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3rd குருவினா பார்க்கலாம். அஜாத சத்ருவை பற்றி கூறு, இதற்கான ஆன்சர் 64 பக்கம் இருக்குது, புக்கில் 64 பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் அதில் கீழே பாருங்கள் 64 பக்கம் 64 இந்த போட்டிருக்காங்களா லாஸ்ட் பேராக பாருங்கள் பிம்பிசாரன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து குறிச்சிக்கோங்க. அதிலிருந்து சொல்லப்படுகிறது அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் மகதத்தின் தலைநகர் இருக்கா, அதிலிருந்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா கட்டினார் இருக்கா அது வரைக்கும் 2nd பாயிண்ட்டு. 3rd பாயிண்ட்டு வந்து மௌரியர்லேருந்து 461 இறந்தார், அது வரைக்கும் 3rd பாயிண்ட்டு. திரும்பவும் சொல்கிறேன் குருவினா 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 64 பக்கம் இருக்குது, அதில் கீழே வந்தீங்கன்னா கீழே பெறால பிம்பிசாரன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும், அதிலிருந்து 4th லைனில் சொல்லப்படுகிறது இருக்கா அது வரைக்கும் முதல் பாயிண்டாக குறிச்சிக்கோங்க. 2nd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து 5th லைன் பாருங்கள், கீழேருந்து 5th லைனில் மகதத்தின் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 8th லைனில் அந்த கட்டினார் அது முடிகிற வரைக்கும் 2nd பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. 3rd பாயிண்ட் வந்து 4th லைனில் மௌரியன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து 461 இறந்தார், அது வரைக்கும் குருவினா 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ 4th குருவினா பாருங்கள் கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்ன, இதற்கான ஆன்சர் 65 பக்கம் இருக்குது, புக்கில் 65 பக்கம் எடுத்துட்டிங்களா. அதில் கீழே பாருங்கள் கீழேருந்து 7th லைன் கீழேருந்து 7th லைன் பாருங்கள் அசோகன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து ஆரம்பித்தார் அது வரைக்கும் முதல் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அசோகர்லேருந்து தர்மத்தை பரப்ப ஆரம்பித்தார் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2nd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மௌரிய ஆட்சி நிர்வாகத்துக்கு மேலே ஒரு பேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசோகர் கற்றுன் கலகாபாத்துன்ருக்கா அந்த உயிர்களையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து அனுப்பினார் இருக்கா அது வரைக்கும் அந்த பேரா முடிவுக்கு மேலே 2nd லைனில் அனுப்பினார் இருக்கும் அது வரைக்கும் குருவினார் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். முதல் பாயிண்ட் வந்து 65 பக்கத்தில் கீழே இங்கேருந்து பாருங்கள் இங்கேருந்து 7th லைன் அசோகன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும், அதிலிருந்து ஆரம்பித்தார் அடுத்த லைனில் முடியும் அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு. 2nd பாயிண்ட் வந்து இந்த சைடில் இருக்கும் இந்த படத்துக்கு சைடில் உயிர்களின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து இலங்கைக்கு அனுப்பினார் அது வரைக்கும் குருவினா 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள் இப்போ சொன்னது வந்து குருவினா 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். குருவினா 4th கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள் கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்னென்றிருக்கா, இதற்கான ஆன்சர் 65 பக்கம் இருக்குது, குருவினா 4th கொஸ்டினுக்கான ஆன்சரு. அதே 65 பக்கம் பாருங்கள்
அந்த படத்துக்கு மேலே இந்த சைடில் ஒரு பேரா இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு ஹெட்டிங் ஒரு பாக்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க, அது கீழே ஒரு பேரா இருக்கு, அந்த ஃபுல் பேராக குறிச்சிக்கோங்க. இது வந்து குருவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், தனதுன்னு சொல்லி சாட்டாது அதிலிருந்து போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதுவரைக்கும் குருவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், கலிங்க கல்வெட்டுன்னு சொல்லி பார்த்தா பார்த்தீங்களா, குருவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த பாக்ஸுக்கு கீழே இருக்குது, அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. அஞ்சாவது கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே குறிச்சிட்டோம், 65 பக்கத்தில் தான் அந்த அசோகர்லேருந்து ஆரம்பித்தார் வரைக்கும் முதல் பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த உயிர்களிலிருந்து அனுப்பினார். இது வரைக்கும் குருவினா அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர், நாலாவதுக்கு வந்து இந்த இருக்குது மேலே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம குருவினாக்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம், இப்போ வந்து நம்ம நெடுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்ஃபியூசியஸின் 5 முக்கியமான கோட்பாடுகளை விளக்கி கூறுகள் இருக்கா, இதற்கான ஆன்சர் வந்து 57 பக்கம் இருக்குது, புக்கில் 57 பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா பாருங்கள், 57 பக்கம் எடுத்தாச்சு. அதில் கன்ஃபியூசியஸின் 5 முக்கிய கொள்கைகள் இருக்கா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த பேரா முடிகிற வரைக்கும் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு மேலே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபியூசியஸின் 5 முக்கிய கொள்கைகள், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பேரா ஃபுல் பேரா முடிகிற வரைக்கும் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 57 பக்கம் இருக்குது. இப்போ ரெண்டாவது நெடுவினா கொடுக்கலாம். ரெண்டாவது நெடுவினா பாருங்கள், சமண புத்திய சமய கொள்கைகளுக்கு இடையான ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் எழுதி கொடுத்துருக்காங்களா, இதற்கான ஆன்சர் வந்து 59, 60, 61 இருக்குது. முதல் வந்து 59 பக்கம் எடுத்துக்கோங்க பாருங்கள், 51 பக்கம் முதல் ஒற்றுமைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒற்றுமை இந்த பாருங்கள், ஒற்றுமை ஹெட்டிங் போட்டு 59 பக்கத்தில் மகாவீரர் பிறப்பு மாடல் இருக்கா, அதுக்கு மேலே இருக்க ஃபுல் பராவையும் குறிச்சிக்கோங்க. ஒற்றுமைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு இந்த ஃபுல் பராவையும் எழுதிக்கோங்க, ஒற்றுமையும் போட்டு ஃபுல் பரா எழுதிக்கோங்க. அடுத்து 60 பக்கம் எடுத்திங்கன்னா சமண மதம் பரவுதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் முதல் வேற்றுமைன்னு போட்டுக்கோங்க. சமண மதம் பரவுதல் வேற்றுமைன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டுலேருந்து அந்த நிறுவினார் வரைக்கும் முதல் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. தமதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து நிறுவினார் வரைக்கும் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதிலேயே பாருங்கள், கிமு பொதுவாண்டு 4th century சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதுலேருந்து கிமுலேருந்து ஆதரவு இருந்தது, அது வரைக்கும் 2வது பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. இது வந்து வேற்றுமைக்கான ஆன்சர், ஒற்றுமைக்கான ஆன்சர் வந்து 59 பார்த்தோமா, வேற்றுமைக்கான ஆன்சர் வந்து சமண மதம் பரவுதல்னு சொல்லி ஒரு டாப் ஹெட்டிங் இருக்குது, அதில் தமதுன்னு சொல்லி நிறுவினாட்டிருக்கா ஃபஸ்ட் ரெண்டு லைன், அதை வந்து முதல் பாயிண்ட்டாக குறிச்சிக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது இதிலேயே கிமு 4th century இருக்கா, அதிலிருந்து ஆதரவு இருந்தது, அது வரைக்கும் விரிவான இடையில 2வது கொஸ்டினுக்கான ஆன்சரு. அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா பௌத்தம், அடுத்து 61 பக்கத்தில் பௌத்தம் பரவுதல்னு சொல்லி இருக்கும், அதை ஹெட்டிங்கை போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு 3 லைன் குறிச்சிக்கோங்க. தம்முடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 3வது லைனில் நிறுவினாடு இருக்கா, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பேரால் லாஸ்ட்லேருந்து 4வது லைன் பாருங்கள், மத்திய ஆசியா இலங்கை திபெத் தென்கிழக்கு ஆசியான்ருக்கா, அது ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் விரிவான 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர், விரிவான விடையில மொத்தம் வந்து 3 பாயிண்ட்டு. மொதல் பாயிண்ட் வந்து ஒற்றுமை பார்த்தோமா, ஒற்றுமை வந்து 59 பக்கத்தில் இருக்குது, 57 பக்கத்தில் இருக்குது, சரி 59 பக்கத்தில் இருக்குது. அந்த மகாவீரர் பிறப்பும் வாழும் அதுக்கு மேலே இருக்க பேரா ஃபுல்லாகவுமே ஒற்றுமைன்னு சொல்லி எழுதி அந்த ஃபுல் பேராகவும் எழுதிக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 60வது பக்கத்தில் வேற்றுமைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சமண மதம் பரவுதல் இருக்கா அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் முதல் குறிச்சிக்கோங்க. அப்புறம் கீமுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து ஆதரவு இருந்தது வரைக்கும் வேற்றுமைன்னு சொல்லி இந்த இதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து 61வது பக்கம் பார்த்திங்கன்னா பௌத்தம் பரவுதல்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டிருப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு 3 லைனாக குறிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த பேராவிலேயே லாஸ்ட்லேருந்து 4வது லைன் மத்தியாசம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும், அதுலேருந்து அந்த பேரா முடிய வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது எல்லாமே விரிவான வழியில் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இந்த பாடத்தில் இருக்க நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் குறிச்சிட்டோம், நெக்ஸ்ட் அடுத்த இதை வந்து நம்ம அடுத்த வழியில் பார்க்கலாம். தேங்க்யூ.